இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிரந்தர அரசு வேலை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், டிக்கெட் கலெக்டர் இந்த மாதிரி வந்து நிறைய ஜாப் பாத்தீங்கன்னா இதுல வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசருக்கு உண்டான ஜாப் கூட இதுல வந்து இருக்கு. இந்த ஜாப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆயிருந்தாலும் இந்த ஜாப் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டிருப்பாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட், டைப்பிங் சர்டிஃபிகேட்டும் வந்து தேவைப்படும். அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா கிளியராக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அதே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சில போஸ்ட் வந்து பெண்களும் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ அல்லது வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே சேலரி உங்களுக்கு 10,000 மேலே வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சேலரி வந்து வேரி ஆகுது, அது எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்டும் கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 5/9/2022 இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இப்போ அப்ளிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்ளிகேஷனை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பேஜில் இருக்குது, அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் குறிப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா 1/7/2022 அன்னைக்குள்ள வந்து உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க எந்தெந்த தகுதியில் இருக்கணும் அப்படின்னு இந்த குறிப்பிலே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த அட்ரஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணி அந்த அட்ரஸில் போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சைட்டில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஓட்டணும். அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்பா பேர், காப்பாளர் யாராவது இருக்காங்க, இல்லை கல்யாணமான பெண்கள் இருந்தீங்கன்னா கணவரின் பேர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து 10th மார்க்ஷீட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய டேட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதலாம். தற்போது இருக்கக்கூடிய முகவரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதம் மற்றும் இனம்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் ஜாதி சான்றிதழ் நீங்கள் வந்து நினைக்கணும். அதுக்கப்புறம் கல்வி தகுதி, இதுக்கு வந்து நீங்கள் வந்து கல்வி சான்றிதழ் வந்து நினைக்கணும். 10th 12th சர்டிஃபிகேட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வி சான்றிதழ் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லாமல் நகல் தான் கேட்டிருக்காங்க, ஒரிஜினல் எதுவுமே வச்சு அனுப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் முன்னன்பவம், ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அரசிதழில் பதிவு செய்த அதிகாரியிடமிருந்து பெற்ற நன்னடத்தை சான்றிதழ், அதாவது பிஹேவியரல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்துட்டு கீழே சைன் போட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 19க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. சரியா பிரித்து ஒவ்வொரு போஸ்ட்டாக பிரித்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எவ்வளோ சேலரி கொடுக்குறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிறைய போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்ட் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை தமிழ் எழுத படிக்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு 5ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு படிச்சிருந்தா கூட இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறையிலேருந்து இந்த ஜாப் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வேணால் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண முடியாது.